நம்பிக்கைங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக இல்லாமல் இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்திருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அதே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் அவர்களுக்கு வந்த நம்பிக்கை, ரசிகர்கள் கொடுத்த நம்பிக்கை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் கொடுத்த நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அதை பற்றி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதனால் இதை வாங்குவோம்னு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறது வந்து வெவ்வேறு தரத்தில் இருக்கிறது. ஐயா சத்யஜித் ரே எடுத்ததும் பேன் இண்டியா ஃபிலிம் தான், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஆனால் சிறிய கூட்டம் உண்டு அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு படங்கள் இருக்குது, பக்தி படங்கள் வருகின்றன. ஜெய் சந்தோஷிமான்னு ஒரு படம் ஏக் திஜைக்கிலே வந்தபோது அதுக்கு இணையாக எங்களை துரத்தி கொண்டே வந்தது அந்த படம் வசூலில். அந்த மாதிரி வெவ்வேறு படம் எல்லாம் பேன் இண்டியாவில் பல வகை. இது வித்தியாசமான ஒரு பேன் இண்டியா படம். பெருமையாக நாளைக்கு ஒரு அமெரிக்கன்ஸ், நீங்கள்லாம் இந்த மாதிரி படம் எடுத்துருக்கீங்களா, இந்த மரத்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இப்போ இப்படியும் படம் எடுத்திருக்கோம், இதுக்கும் முன்னாடி கொஞ்சம் நல்ல படங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லிக்கொள்வதற்கான பட்டியலில் விக்ரம் இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். சார், இந்த பத்தல பத்தல பாடலில் வந்து ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்றுமில்லை இப்பாலைங்கிற பாடல் வரையில் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாட்டும் பாடியிருக்கீங்க, சில எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்பியிருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? அது தமிழ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா தமிழில் வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் சொல்லலாம். இதுவும் ஒரு ஒன்றியம்தான், பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூடியிருக்கும் ஒன்றியம், டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு யூனியன் வச்சு நடத்தினாங்கன்னா அதுவும் ஒன்றியம்தான். அதில் தப்பு நடந்துச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற அதுவும் ப்ரொடியூசர்களின் ஒன்றியம்தான். அது அவங்க தப்பு நடந்துச்சுன்னா படம் கெட்டு போகும், இவர் யூனியனில் தப்பு நடந்துச்சுன்னா படம் கெட்டு போகும். ஏன் எங்களுக்கு சின்ன சின்ன பணிகள் செய்யும் தொழிலாளர்கள் மத்தியில் அந்த ஒன்றியங்களில் தவறு நடந்தாலும் எங்கள் படம் பாதிக்கப்படும், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கமல் சார், கமல் சார் ஒரு கேள்வி. கமல் சார் இங்கே கேள்வி, இங்கே இந்த இடத்துல சார், அதாவது விக்ரம் படம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசேகர் அவர்கள் இயக்குனார். ராஜசேகர் அவர் வந்து பரீட்சாத்திய முயற்சிகள் நிறையவே பண்ணார் அவர். ஆக்சுவலி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை, மறுக்கிறேன் சார். பரீட்சையெல்லாம் அவர் பண்ணதே கிடையாதுங்க, அவர் நல்ல வியாபாரம் தெரிந்தவர், எல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்தார். வெற்றி பட இயக்குனர், சரி வெற்றி பட இயக்குனர், கமர்ஷியல் பட டைரக்டர் கூட வச்சுக்கலாம். ஆனால் பாலு மகேந்திரா இந்த மாதிரியான இயக்குனர்கள் இன்ற அளவு கூட இன்றைய தலைமுறைக்கு வந்து பேசப்படுற அளவுக்கு ஏன் அவர் பேசப்படலை, இதுதான் என்னுடைய கேள்வி. பாலு மகேந்திரா பேசப்படுற அளவுக்கு அவர் பேசப்படுவார் என்று எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா அவர் எடுத்த ஜானர்ஸ் அந்த மாதிரி, அவரால் முடியாதுன்னு சொல்ல, இருந்திருந்தால் கண்டிப்பாக இருந்து நல்ல படங்களையும் எடுத்திருப்பார். ஆனால் பாலு மகேந்திரா தன்னை இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி காட்டில் போய் தபஸ் இருக்கேன்னு சொல்கிற ஆட்கள் மாதிரி, அதையும் விட அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, இல்லை என்ன பரவாயில்ல நான் குடிசையில் இருக்கேன்னு, வேறு எந்த கனமும் இல்லை, ஓட்ட கேமரா ஒன்று கொடுங்க ஓடினா போதும் நான் படம் எடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய இயக்குனர்கள், அவர்களையெல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்த மாட்டோம். ஏன்னா அங்கேருந்து படித்த பாடம் எனக்கு வந்து என்னிலிருந்து லோகேஷ் அவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஆனால் ராஜசேகர் அவர்களை பொறுத்தவரையிலும் தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார், எப்படி எஸ்பிஎம் சார் அவர்கள் கொடுத்தார்களோ, கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கொடுத்தார்களோ, அந்த மாதிரி அவர் செய்தார். அவரை ஒப்பிட வேண்டும் என்றால் ரவிக்குமார் அவர்களுடன் ஒப்பிடலாம். அது போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்திருப்பவர்களை பற்றி தமிழ் சினிமாவில் இருந்தால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் போனது. ஆனால் இப்போ வந்து தெலுங்குல இருக்க RRR வந்து 1000 கோடி வந்துட்டு, KGF வந்து 1000 கோடி வந்துட்டு, நம்ம வந்து தாய் வீடாக இருக்க நம்ம ஏன் அந்த 1000 கோடி வரல, எங்கே தப்பு நடந்தது, கதையா டைரக்ஷனா என்ன, இது உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்க. பல ஒருத்தர் சேர்ந்து பண்ணுற வெற்றி இல்லைங்க சினிமா, 200 பேரில் ஒருத்தர் தப்பு பண்ணால் சினிமா கெட்டு போயிடும். அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கு காரணங்கள் 1000 சொல்லலாம், வெற்றிக்கான காரணத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. தோல்வின்னு வரும்போது ஒரு ஆளை காட்ட முயற்சி பண்ணுவாங்க, அது ஒன்றும் இல்லை. தோல்வின்னு வரும்போது ஒரு ஆள் மாத்திரம் எப்படி காரணமாக இருக்க முடியும், அத்தனை பேர் சபாஷ் பிரமாதமாக இருக்குங்க கதைன்னு சொன்னால் ப்ரொடியூசரும், இதை நம்பி நான் முதலீடு பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசரும் நம்பி தானே பண்ணியிருக்காரு, சில சமயம் தப்பாகும். அந்த மாதிரி நடந்த சில தவறுகள், தொடர் தவறுகள்லாம், இது வந்து இது ஒரு சுழற்சி. ஒரு சீசனில் தமிழ் சினிமாக்களை எடுத்து கொண்டு போய் ஷோலேயை இயக்கி நாங்கள்லாம் பார்த்து வியந்த ரமேஷ் சிப்பி அவர்கள் இங்கே வந்து தங்கப்பதக்கம் என்ற படத்தின்
கதையை வாங்கி கொண்டு போய் மறுபடியும் சக்தி என்று எடுத்தார். இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு ஏக் தூஜை கலையை போய் அங்கே வெற்றி பெற்றது. அது தெலுங்கில் எடுத்த ஒரு படம். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், நடக்கணும். அது முந்தைய சார், முந்தைய விக்ரம் படத்துல இருந்து ஒரே ஒரு பாட்டாவது ரீமிக்ஸ் பண்ணிருக்கலாமே. இப்ப என்ன மாதிரி வயசானவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும்ல? எதுங்க? முந்தைய விக்ரம் படத்துல இருந்து ஒரு பாட்டாவது ரீமிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும்ல? அதை விட வயசானவங்கலாம் அவெல்லாம் தியாகராஜ பாகவதர் மாதிரி ஒன்று நல்லா இருக்கும். அதெல்லாம் செய்ய முடியுங்களா? அது இயலாத காரியம் சார். கமல் சார், பாலச்சந்தர் பாரதி ராஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதுக்கும், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு புதியவர்கள் கூட வேலை பார்க்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? நான் ஒர்க் பண்ணும்போது பாரதி ராஜா அவர்கள் புதியவர் தான். முதல் படம் இது, இவருக்கு நான்காவது அஞ்சாவது படம், நாலாவது படம் சார். இங்க இங்க அதே மாதிரி தான் இருக்கு. வணக்கம் சார். சார் கமல் சார் இங்க நிறைய பேர் உங்களை பார்த்து சினிமாக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தா நிறைய பேர் வந்திருக்கும். அன்றே கணித்தார் கமல் சார் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த மொமெண்ட் உங்களோட அடுத்த ஃபியூச்சர் சினிமால என்னவா இருக்கும்னு நீங்க கணிச்சு வச்சிருக்கீங்க? நான் இப்ப இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க இருந்தீங்களா? இல்ல நினைக்கிறேன், இல்ல நீங்க வந்துட்டீங்க. அதாவது நான் இது பொம்மைன்னு ஒரு பத்திரிகையில நான் என்ன எழுதினாலும் போட்டுருவாங்க. அப்ப நான் சகலகலாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டங்களில் திருப்பி எழுத முடியலைங்கிற வருத்தமெல்லாம் இருந்தது. அங்கே சாரதைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஆசிரியர், அடிக்கடி தொந்தரவு பண்ணி கேட்டு வாங்கி போடுவார். அப்போ நான் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் இது 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இல்லை 30-35 வருஷமாக கூட ஞாபகம் இல்லை. அந்த சிப்ஸு, எலக்ட்ரானிக் சிப்ஸ் நம்ம உடம்பில் பதிக்கக்கூடிய மாதிரி ஒரு கதை அமைப்பு வரும், அதுக்கு திரைக்கதை எழுதணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா அதில் வர சினிமாட்டோகிராஃபர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, ஒட்டி அந்த கதையை அமைச்சு கொடுத்துட்டோன்னா அவர்கள் மனதும் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அவர்கள் வண்ணம் தீட்ட அவர்கள் ஆர்ட் டைரக்ஷன் பண்ண அவங்க மனசுக்குள்ள ஒரு படத்தை பார்க்கலாம், அவர்கள் விரும்பும் படத்தை. அதில் சில ஹாப்பி என்டிங், ட்ராஜிக் என்டிங் என்று வைக்கலாம். இதெல்லாம் கூட நடக்க வாய்ப்புண்டு என்று எழுதியிருந்தேன். அது நடக்கும் தருணம் வந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். இப்போவே சிப்பெல்லாம் கைக்குள்ள வச்சு வீட்டில் இருக்கிற கருவிகள் எல்லாம் இயக்கும் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க யூரோப்பில். விஜய் சேதுபதி, ஃபார் பாசல், சூர்யா எல்லாருமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது டேக்அவே இருந்ததா? ஏதாவது நீங்கள் அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து அது இப்போ பெரிய வார்த்தைங்க. அவங்க ரசிகர்கள், என்னை ரசிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுன்னா நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஐயா பேர் பாலச்சந்திரோட 36 படம் என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். ரிஃப்ளெக்டர் பிடிப்பேன், மழை சீனில் மழைக்கு பூ வாடியில் தண்ணி, நானும் இன்னொருத்தர் ஜப்பான் ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த பக்கம் பிடிப்பார். ஜன்னல் மாத்திரம் இருக்கும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை வரும். அது ஒரு ஃபேனை ஒருத்தர் இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார், உள்ளே காற்றும் அடிக்கும், சாரலும் வரும். அந்த வேலையும் செஞ்சுருக்கேன். லொக்கேஷன் பார்க்க சொல்லுவார், அந்த மலை உச்சியில் போய் பார்த்துட்டு வா, அங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கான், அதுவும் செஞ்சுருக்கேன். நாளைக்கு கம்போசிங் வந்துரு அப்படின்னா அதுக்கும் போயிருக்கேன். அதுதான் ஸ்டூடெண்ட்டு, இவங்க ரசிகர்கள். அதுக்கு ஆனால் அந்த அன்பை என் மேல் பொழிந்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் படம் எடுக்கும்போது அது ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் நடந்தது. அது அது எனக்கு ஒரு புது அனுபவம். அது நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் 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 என் வருகையை அன்புடன், ஆவலுடன் என்பதை விட அன்புடன் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் என் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. டைமண்ட் பாபு அவர்களுக்கு தனி வாழ்த்து சொல்ல வேண்டிய தருணம் இது. 600 படங்களுக்கு பிஆர் பாபாக இருந்திருக்கிறார். அப்பா சேர்த்து வச்ச சொத்து இந்த கணக்கில் வராது, இது இவர் சேர்த்தது. அதற்கு வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கூடயே நான் வேலை செஞ்சுருக்கேன். இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை அண்ணன் தம்பி என்று எனக்கு தெரியும். புதிதாக வந்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தான். பழைய ஆட்கள்லாம் எல்லாம் இருக்காங்க, இங்கே நிறையா பேர் இருக்காங்க.
முகத்தை பார்த்தாலே அடையாளம் தெரிஞ்சு சௌக்கியமானு கேட்குற அளவுக்கு நட்பு எங்களுக்குள்ள இருக்கிறது. நடுவில் ஒரு 4 வருடம் அப்பவும் கூடவே வந்தாங்க அவங்க, சினிமா பத்திரிகையாளர்னு இல்லாமல் அவங்களும் எங்களோட சேர்ந்து அரசியல் பேசினாங்க. அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் ஒரு நல்ல படத்தை எடுக்க முயற்சித்திருக்கிறோம், அதில் ஓரளவு வெற்றி பெற்று விட்டதாகவும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை மக்களிடம் ஏற்கனவே படம் பார்க்காமலே கொண்டு சேர்த்த நீங்கள் படத்தையும் பார்த்துவிட்டு நல்லபடி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நான் பணத்தை எல்லாம் எங்கே போடுவேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னது எல்லோரும் கைத்தட்டினாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது, அங்கேயும் போகும் பணம், அதையும் நான் சினிமாலேயே போடுறது போக வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு கட்டடம், மால், கடை, வாடகைக்கு விடக்கூடிய கடை, இந்த மாதிரிலாம் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு அது தோணலை. விவசாயிக்கு நிலத்தில் தான் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்று தோன்றும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க சொன்ன அட்வைஸை கேட்காம சினிமாலே போட்டுட்ருக்கானே, நீ யாரும் சொல்ல முடியாது. மக்களுக்காகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகிறது, அதற்கான ஆரம்பம் தான். நான் இந்த விக்கிரத்தையே அதை நினச்சி தான் இது மாபெரும் வெற்றியாக ஆக்க வேண்டும். இதுவரை செய்யாத வியாபாரத்தை செய்து அந்த பணத்தை எங்கிட்ட வந்து பெருசாக பணம் கிடையாது, ஆனால் மக்களிடத்தில் இருக்கிறது. என்னுடைய ரசிகர்கள் நான் 1 ரூபா செலவு பண்ணால் 20 ரூபா செலவு பண்ணுவாங்க நற்பணிக்காக, அந்த 1 ரூபாயை நான் சம்பாதிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரி வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சொன்னால் செய்வேன் என்பது ரசிகர்களுக்கும் தெரியும், அவர்களும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். 4 வருடம் எங்கிட்ட 1 வாரத்தை பேசலை, பேசினா கோச்சுக்குவேன், ஏன் இப்போ நான் செய்கிற வேலை உங்களுக்கு வேலையாக தெரியலையான்னு கோவப்படுவேங்கிறதுனால அமைதி காத்தார்கள். அந்த அமைதிக்கு நன்றி. இப்பொழுது அவர்கள் காட்டும் ஆர்வம் எல்லோருக்கும் பரவி கொண்டிருக்கிறது. தொற்று நோய் மாதிரி நல்ல நோய், ஆரோக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை அவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. இதில் தனியாக மகேந்திரன், டிஸ்னி, என் கூட வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லலாம். அவர்கள் யார் என்பதை என் வெற்றி காட்டும். இந்த மாதிரி நல்ல கூட்டம் கூட இருந்தால் தான் நிம்மதியாக வேலை செய்ய முடியும், நிம்மதியாக இருந்தால் தான் நல்ல செயல்களை செய்ய முடியும், உன்னிப்பாக கவனித்து வேலை பார்க்க முடியும். அதுக்கு நல்ல டீம் இருந்தாங்க. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் என்னை வைத்திருந்த டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் என் முகம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த கோணத்தில் லைட்டு வருதே அதெல்லாம் பற்றி கவலையே பட வேணாம், அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஏய் என்னை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. அவருக்கெல்லாம் கிரீஷ் போன்றவர்களுக்கும், அனிருத் அவர்களுக்கும், அவர் வந்து இதுதான் முதல் படம் அல்லது 2வது படம்ங்கிற கணக்கில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. தூங்கிற முன்னால் ஆச்சு இவங்கெல்லாம், வேலையில் தூங்காமல் இப்போவும் தூங்காமல் இருக்காங்க. நல்ல உறக்கம் அவர்களுக்கு கிட்ட வேண்டும், நல்ல படங்களும் அவர்களுக்கு கிட்ட வேண்டும். இதுதான் எனக்கு நான் அவர்களுக்கு சொல்லும் வாழ்த்து. மற்றபடி ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து காத்திருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். முதல் விஷயம், நான் சினிமாவின் ரசிகன், நல்ல சினிமா எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சினிமா எடுக்கவே ஆரம்பித்தேன். அதை இதிலும் முயன்றிருக்கிறோம். இது வேறு விதமான சினிமா, வித்தியாசமாக அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னா அப்படி இருந்துச்சுன்னா அந்த சினிமாவை பார்த்துடலாமே, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சினிமாவே எடுத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவை பார்த்து காப்பி அடிச்சுக்கிறாங்க, பார்த்துருங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. திரையில் பாருங்கள், அகண்ட திரையில் பாருங்கள். உங்கள் அகண்ட மனசை எங்களுக்கு ஏற்கனவே காட்டிவிட்டீர்கள், அகண்ட திரையில் எங்கள் படத்தை உங்களுக்கு காட்ட ஒரு வாய்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.